Friends, நீங்க பாக்குறது A to Z technical Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Redmi அவங்க சைனல லான்ச் பண்ண Redmi K30 Ultra அந்த மொபைல் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். So first வந்து இந்த மொபைலோட டிஸ்ப்ளேல இருந்து ஆரம்பிப்போம். இந்த மொபைல பார்த்தா நமக்கு வந்து 6.67 inches ஒரு AMOLED டிஸ்ப்ளே வித் 120 Hz கான refresh rate கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 240 Hz டச் சாம்பிளிங்கும் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலுமே நல்ல விஷயம் சொல்லலாம். முன்னாடி லான்ச் பண்ண ரெட்மி K30லேருந்து இது உண்மையிலே நல்ல அப்கிரேடுன்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளே பார்த்தோம்னா நமக்கு வந்து HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கார்னியன் கோரிலா கிளாஸ் 5 கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1000+ அப்படிங்கிற சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G சிப்புன்னு சொல்லலாம். இதோட ஜிபியூ பார்த்தோம்னா நமக்கு வந்து மாலி G77MC9 அப்படிங்கிற ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே நல்ல ஜிபியூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மொபைலோட வேரியன்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து 6GB ரேம் 8GB ரேம் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா நமக்கு வந்து 128 256 அது மட்டும் இல்லாமல் 512GB வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் கட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமராஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து பின்னாடி சர்க்குலர் ஷேப்பில் வந்து 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தோம்னா நமக்கு வந்து 64MP மெயின் கேமராவும் 13MP அல்ட்ரா வைட் அது மட்டும் இல்லாமல் 5MP மேக்ரோ லென்ஸ் அது மட்டும் இல்லாமல் 2MP டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராக்கு அப்படியே கீழே பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மொபைல் வந்து 4K 30fps வீடியோ எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 20MP பாப்அப் கேமரா செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பாப்அப் கொடுத்தது வந்து உண்மையிலுமே நல்ல விஷயமே சொல்லலாம். ஸோ இந்த மொபைலோட சாஃப்ட்வேர் பார்த்தோன்னா நமக்கு வந்து 110 வந்து மியூ அவங்களோட ஓன் யூஏனா MIUI 12 வந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலுமே நல்ல யூஏன்னே சொல்லலாம். இந்த மொபைல் பேட்டரி பார்த்தோன்னா நமக்கு வந்து 4500mAh வித் 33W ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டு கொடுத்து அந்த சார்ஜ் வந்து பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க வித் டைப் சி போர்ட்டோட. நெக்ஸ்ட் இந்த மொபைல் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உண்மையிலே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விசி ஸ்டீரியோ கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா நமக்கு வந்து என்எஃப்சி சப்போர்ட் வந்து சைனா லான்ச் பண்ணுறப்ப இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு எடுத்து வரப்ப இது வந்து என்எஃப்சி கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. மேலும் பார்த்தா நமக்கு வந்து ஜிபிஎஸ் 5.0 ப்ளூடூத் 5.0 வைஃபை 6 அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலுமே நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஸோ இந்த மொபைலோட சைனா ப்ரைசிங் பார்த்தோம்னா நமக்கு வந்து 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜில் அந்த வேரியன்ட் வந்து 1999 யுவானுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இது அப்படியே இந்தியன் ப்ரைஸுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 21500 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜில் அந்த வேரியன்ட் வந்து 2199 யுவானுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்தியன் ப்ரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணால் நமக்கு வந்து 23600 வருது. நெக்ஸ்ட் வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து 8GB ரேம் 256 ஸ்டோரேஜில் அந்த வேரியன்ட் வந்து 2499 யுவானுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அது அப்படியே இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 26800 வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வேரியன்ட் தான் ஹையர் வேரியன்ட் 8GB ரேம் 512GB ஸ்டோரேஜில் அந்த வேரியன்ட் வந்து 2699 யுவானுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணால் 29000. ஸோ இந்த ரெட்மி K30 Ultra பார்த்தோன்னா நமக்கு வந்து போக்கோவோட ஏதாவது ஒரு பேரை லான்ச் பண்ணுற மொபைலாக கூட இருக்கலாம். ஏன்னா பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒன் ப்ளஸ் நாடுக்கு போட்டி வந்து போக்கோலேருந்து ஒரு புது மொபைல் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து போக்கோ நிறைய இடத்துல வந்து டீஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த மொபைல் பார்த்தோம்னா நமக்கு வந்து போக்கோ F2O இல்லை வேறு ஏதாச்சும் பேர் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணால் கூட ஆச்சரியப்படுறது கண்டிப்பாகவே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மொபைலை பற்றி உங்களோட கருத்து வந்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள்.